பித்தப்பை கற்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. அது அதற்கு அதைத் தொடர்ந்து வந்து பித்தப்பையும் எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த பித்த நீரோட அவசியம் என்ன, இந்த பித்தப்பை கற்கள் எடுக்கணுமா, இந்த பித்தப்பையை எடுத்துட்டோன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் உங்களுக்கே தெரியும், இதில் ஏதோ ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஜீரணம் இல்லை என்ன பிரச்சனை வருதுன்னு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பித்த நீர் அப்படிங்கிறது வந்து நம்ம கல்லீரல்லிருந்து சுரக்குது. ஸோ சுரந்துட்டு அதை ஒரு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற ஒரு பேக் மாதிரி தான் வந்து இந்த பித்தப்பை வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பித்த நீர் வந்து என்ன செய்யணும், ஒரு டூரேஷன் கேப்பில் வந்து அது தேவையான அளவு, இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஒரு 400 ml வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பித்த நீர் சுரக்கும். ஸோ அது வந்து அடுத்து ஒருவேளை நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அடுத்த வேளை உணவு செரிமானம் ஆவதற்கு பித்த நீர் வந்து இந்த பேக்கில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகிட்டு நம்ம அடுத்த வேளை உணவு சாப்பிட்றப்ப அதில் இருக்க அந்த ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் டியோடினம்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இது போய் ரீச் ஆகும், ரிலீஸ் ஆகும். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கற்கள் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து கொழுப்பு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபேட்டை வந்து யூஸ்வலாக எல்லா மெட்டபாலிசமும் நடப்பது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேட் மெட்டபாலிசமும் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டபாலிசம்லாம் நடந்துட்டு அதிலிருந்த கழிவுகள், ரொம்ப அளவுக்கு அதிகமான தேவையில்லாத அந்த கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்லாம் வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ அந்த வெளித்தள்ளப்படுவதற்கு ஒரு வடிகாலாக வந்து அமைவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்த நீரோட சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது வெளித்தள்ளப்படும். சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தது அப்படின்னா அதை செரிமானம் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்த நீரோட வந்து அது வெளியே தள்ளும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வெளித்தள்ளப்பட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ராலும் இந்த பித்த நீரும், ஏன்னா பித்த நீரில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சில செரிமான என்சைம்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா இறுகிக்கும். ஸோ இறுகிட்டு பித்தப்பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இருக்கக்கூடிய பித்தப்பை கற்களில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்போடு சேர்ந்து பாண்டானதான். யூஸ்வலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம அது கரைந்து வெளியே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர்ஸாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் ப்ராப்ளி பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகுறதுக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ்லாம் அதுவும் இந்த கல்லீரலுக்கு போய் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு பை ப்ராடக்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிருபின்ங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அது ரொம்ப அதிக அளவில் வந்து பிரேக் டவுன் ஆகுது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணங்களால, ஒரு ஜாண்டிஸோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்பிசி அதிகமாக உடைந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லிருபின் அப்படிங்கிற பை ப்ராடக்ட் வரும். ஸோ இதுவும் பித்த நீரில் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பித்தப்பை கற்களாக வந்து ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைந்து வெளியே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லேயோ இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா பிக்மெண்டேஷன் சார்ந்த ஒரு பித்தப்பை கற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பித்த நீர் வந்து முறையாக வந்து வெளித்தள்ளப்படாமை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மீல்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு உணவு வருது அப்படின்னா அதை செரிமானம் படுத்துவதற்காக இந்த பித்த நீர் வெளியே தள்ளப்படும். ஸோ அந்த மாதிரி முறையாக வந்து பித்த நீர் வெளியே தள்ளப்படலை அப்படின்னா அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இன்மைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்மோனல் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, குறிப்பாக வந்து எஸ்ட்ரோஜன் தெரப்பி எடுக்கிறாங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கருத்தடை மாத்திரைகள் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து லிவரில் ஓவராக வந்து போய் டெபாசிட்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் மெட்டபாலிசமை டிஸ்டர்ப் பண்ணி பித்தப்பை கற்கள் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்த நீர். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த பித்தப்பையை வந்து நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப தேவையில்லாமல் வெளித்தள்ளப்படுவதற்கு ஒரு வடிகால் வந்து இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும், அந்த ஒரு நேரம் ஸ்டோர் பண்ணி வெளியே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் டைரெக்டாக போய் என்ன, ஒன்ஸ் இது ஃபுல்லாகிடுச்சா டைரெக்டாக உனக்கு எப்பெல்லாம் ஃபுல்லாகிடுச்சோ நீ என்ன பண்ணிடு, சிறுகுடலில் போய் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் உணவு வருதோ அந்த நேரத்தில் வந்து அந்த உணவை, கொழுப்பு சார்ந்த உணவை செரிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த பைல் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதனால தான் வந்து இந்த பித்தப்பை எடுத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜீர்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி யாரெல்லாம்
ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம அவங்க நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறவங்க இல்லை வேறு ஏது காரணங்களால் நைட்டு தூங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பைக்கற்கள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த பித்த நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து உணவில் இருக்க அந்த கொழுப்பை வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கோ மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின், அந்த விட்டமின் அதன் மூலமாக தான் வந்து நம்ம எடுக்க முடியும். இல்லைனா வந்து வேறு மோடாக எடுத்தால் அது எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் ADEKன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் அந்த டி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நம்ம எலும்புகளோட பலத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சார்ந்த என்ன நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்து கேழ்வரகு எடுங்க இல்லை இந்த மாதிரி உணவில் வந்து கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்தாலும் அந்த உணவில் இருக்க கால்சியத்தை வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வேணும் அப்படின்னா அந்த விட்டமின் டியை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பித்த நீர் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி விட்டமின் இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வந்து மலட்டுத்தன்மையை போக்குவதற்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு விட்டமின். ஸோ அந்த மாதிரி இந்த விட்டமின் இ வந்து டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அந்த மலட்டுத்தன்மை ஆண் சார்ந்தோ பெண் சார்ந்தோ அதுவும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடும். அது மாதிரி விட்டமின் கேயும் வந்து ரத்தம் உறைதலுக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின். ஸோ என்னென்னா நீங்கள் இவ்வளோ விட்டமின் பார்த்து எடுத்தாலும் அதை வந்து செரிமானம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி என்சைம்ஸோ இல்லை இந்த பித்த நீரோ இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அது நமக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். அதனால தான் பித்தப்பை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது ஒரு எதுவுமே நம்ம கடவுள் வந்து நமக்கு கொடுத்தது வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து நவீன வந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா சில உறுப்புகளை வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா உறுப்புகளுமே நம்ம உடலுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். அது மாதிரி இந்த சர்ஜரி அப்படின்னு வந்து இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறதுக்கு போகிறப்ப வந்து எந்த ஸ்டேஜில் போவாங்க அப்படின்னா யூஸ்வலாக என்ன அதுக்காக உடைய SOPயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போய் அந்த அந்த பித்தப்பை கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பையிலேருந்து ஒரு டக்டு இருக்கும், பயல் டக்டு இருக்கும். ஸோ அதில் போய் அடைச்சிக்கிச்சு, மொபைலாக போய் நகர்ந்து போய் அடைச்சிக்கிச்சு இல்லை கேன்சர் சார்ந்த விஷயம் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்களை ரிமூவ் பண்ணும். ஏன்னா அதனால் ரொம்ப அன்பேரபிள் ஆகிடுச்சுன்னா போய் அதை அடைச்சிக்கிச்சுன்னா ஸ்ட்ரக் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்லீரல் வீங்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சி விஷயத்தில் எடுக்கலாம். பித்தப்பை கற்கள் இருந்தாலே வந்து பித்தப்பையை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் நமது மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஏன்னா நமது இந்த பாரம்பரிய மருந்துகள் குறிப்பாக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பித்தப்பை கற்கள் உடனே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சிறுநீரக கற்கள் மாதிரி அப்படியே உடஞ்சு வெளியே வரக்கூடியது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்லஃப் ஆகி வெளியே வரும். ஸோ நீங்கள் மோஷனில் பார்க்கலாம். சப்போஸ் அது கொழுப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்துலேயோ மஞ்சள் நிறத்துலேயோ இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்மெண்டேஷன் அதாவது இந்த பிலிருபின் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கருப்பு கலரில் இருக்கும். ஸோ நம்ம பொறுமை, ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்று பல நோய்க்கு வந்து நம்ம நம்மளை ஆட்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது நான் எல்லா காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாமையால் தான் வந்து நமக்கு இந்த பல விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ண நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். Thank you.